ஹை கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் பால் தாமஸ் ஆண்டர்சனோட பேந்தம் த்ரெட். இது ஒரு சூப்பர்வான அன்யூஷுவல் ரொமான்ஸ் மூவி. ஒரு வயசான காஸ்டியூம் டிசைனரான நம்ம ஹீரோ தன்னோட வயசு கம்மியான ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. இந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கப்புறம் இவர் வாழ்க்கை என்ன மாதிரி ட்ராக் மாறி போகுது. இதை சொல்கிற ஒரு படம் தான் பேந்தம் த்ரெட். இந்த படத்தோட டைரக்டர் பிடிஏ. இவர் எடுக்கிற ஒவ்வொரு படங்களும் கிரிட்டிக்கலி ரொம்ப அக்ளைம்டான ஒரு மூவி. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ டேனியல் டே லூயிஸ், ஹாலிவுட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். இதுதான் தனோட கடைசி படம் சொல்லிட்டு இதுக்கடுத்து படம் நடிக்கிறது விட்டாரு. சரி, இப்போ வாங்க பேந்தம் த்ரெட்டுங்கிற இந்த கதைகளை போலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1954. அப்போ இருந்த ஒரு மிகப்பெரிய காஸ்டியூம் டிசைனர் தான் ரெனால்ட்ஸ். இவர் காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது யாருக்குன்னா அந்த ஊரில் பெரிய பெரிய பிரின்சஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு, அப்போ அந்த ராயல் சொசைட்டியில் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பெரிய ஆளுக்கு மட்டும்தான் இவர் காஸ்டியூம் டிசைன் பண்ணுவார். ஸோ அதனால் இவர்கிட்ட எக்கச்சக்கம் நிறைய பணம் இருக்கும். இவர்கிட்ட வேலை பார்க்குறதுக்குன்னே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அண்ட் இவர் வேலை பார்க்குற முறையுமே ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செதுக்கி செதுக்கி வேலை செய்வார். அண்ட் ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஒருத்தர். இவர் வேலை செய்யும் போது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அது மேலே ரொம்ப கோவப்படுவார். ஸோ இதனால எப்பவுமே இவர் கூட அவங்க தங்கச்சி இருப்பாங்க. இவங்களோட வேலையை நம்ம ஹீரோ பார்த்துக்கிறது தான். இன்கேஸ் ஹீரோக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருது, அவர் ஏதாவது மென்டலி பாதிக்கப்படுறாருன்னா இவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு கண்ட்ரியில் ஒரு பெரிய பிரின்சஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் தைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கூப்பிட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பர்ஃபெக்டாக ஒரு கவுன் தைச்சி கொடுக்குறான். ஸோ அதுக்கேற்ற அந்த கண்ட்ரிவே சும்மா சுற்றி பார்க்கலான்னு இருக்காரு. அப்போ ஒரு காரில் பெட்ரோல் தீர மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பெட்ரோல் பங்களை கார் நிப்பாட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டு போகலாம் பார்க்குறாரு. ஸோ அப்போ அந்த பெட்ரோல் பங்களை வெயிட்ரஸாக ஒரு பொண்ணு இருக்கா. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோயின். இவரோட பேர் ஆல்மா. அந்த ஆல்மா பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. இந்த மாதிரி காஸ்டியூம் டிசைன் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு ஒரு ஃபீமேல் பாடி ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்களே, அதே ஸ்ட்ரக்சர் அப்படியே நம்ம ஹீனுக்கு இருக்குது. அதனால என்னவோ அவருக்கு நம்ம ஹீனு ரொம்ப பிடிச்சி போயிருது. நம்ம ஹீன வெயிட்ரஸை பக்கத்துலேருந்து, சார் என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்குறப்ப நம்ம ஹீன் நல்லா சாப்பிடுவார், அவருக்கு என்னென்ன வேணுமோ அது ஒரு பேர் லிஸ்ட்டாக கொடுக்குறாரு. அதுக்கடுத்து ஹீனை பார்த்து, சரி மேடம் அது லிஸ்ட்டு எழுதுனீங்களே அதை நீங்கள் எட்டு போகாதீங்க, என்கிட்ட கொடுங்க, ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீன் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வரா. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அண்ட் ஹீரோனுக்குமே ஹீரோ மேலே ஏதோ ஒரு வகையான கஷ்டமாக தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அங்கேருந்து போகிறப்ப, மேடம் நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா, இன்றைக்கி நைட்டு வேலை முடிஞ்சு எங்களோட டின்னர் வருவீங்கன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ சரின்னு அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோ ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் நல்லா வகையாக சாப்பாடு கொடுக்குறான். நம்ம ஹீரோ வாங்கி கொடுக்குற சாப்பாடு ரொம்ப ரிச்சாக இருக்குது. நம்ம ஹீன் இப்போ வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸாக வளர்ந்தவ தான். ஸோ அவங்க சாப்பாடை பார்க்குறப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்கும் சாப்பிட்டுக்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமாம், உங்கள் பேரண்ட்ஸில் எங்கே, இதுதான் உங்கள் சொந்த ஊராலாம் கேட்குறப்ப, இது எங்கள் சொந்த ஊர் இல்லை, நான் பக்கத்து நாட்டில் இருந்தேன், எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் பொழப்புக்காக நான் இங்கே வந்துட்டேன், இப்போ வரைக்கும் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரான். இந்த மாதிரி நான் ஒரு பெரிய காஸ்டியூம் டிசைனராக இருக்கேன், ஸோ அதுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு மாடலாக ஒரு பொண்ணு வேணும், நீங்களோட இருக்கலாம் கேட்குறப்ப நம்ம ஹீரோனுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மாடலில் இருந்தால் நிறையவே காசு கிடைக்கும். ஸோ அதனால சரின்னு நம்ம ஹீரோட சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அவருக்கும் தனியாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டி போயிட்டுருக்காரு. போகிற வழியில் பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா ஃபோட்டோ இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ ஒரு கதையில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு 16 வயசு இருக்கும், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணேன், இதான் அது, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ரெண்டாவது கல்யாணம் பார்த்தாங்க, ஸோ அப்போ அவங்களுக்காக தைச்சது தான் இந்த ட்ரெஸ்ஸு, இந்த தொழில் எனக்கு கற்றுக் கொடுத்ததே எங்கள் அம்மா தான், பட் இப்போ அவங்க எவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மென்டல் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தெரியுது. இதை பார்க்க நம்ம ஹீரோனும் சரி சார் இதை எதுக்கு பேசிட்டு வாங்க அந்த ரூமு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு போகிறான். அங்கே இருக்கிற நிறைய மாடலில் எடுத்து நம்ம ஹீன் போட்டு பார்க்குறான். இந்த ட்ரெஸ் தைக்கிற பழம் எடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ நிற்க வச்சு அளவு எடுத்துட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி அந்த ரூமுக்கு வரா. எப்பவுமே ஹீரோ பக்கத்தில் யாரையுமே தங்கச்சி எடுக்க மாட்டாங்க, பட் இப்போ ஹீரோ ஒரு பொண்ணை கூட்டுறதுக்காங்கிறப்ப இவங்க அமைதி உட்காந்து பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ இன்ச் பை இன்ச் ஹீரோனோட ஷேப்பை அப்படியே வர்ணிச்சிட்ருக்காரு. இந்த சைஸ் இவ்வளோ, இந்த சைஸ் இவ்வளோ, இவ்வளோ நோட் பண்ணிக்கோன்னு சொல்கிறப்ப அவள் தங்கச்சி நோட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் ஹீரோக்கு அந்த பொண்ணு மேலே காதல் இருக்குன்னு தெரில, பட் தன்னோட தொழிலுக்கு தேவையான ஒரு பொண்ணாக தான் அவர் நம்ம ஹீரோனை பார்க்குறாரு. எல்லாம் அளவெடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீன் ட்ரெஸ்லாம் போட்டு விட்றாரு. அப்போ தங்கச்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உன் ஷேப் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, இதான் நாங்கள் ஐடியல் ஷேப்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஷேப்பில் மாடல் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறப்ப அப்போ தான் நம்ம மீனுக்கு விஷயம் புரிய வருது. ஸோ இவர் நம்மளோட ஷேப்பை பார்த்து தான் என் கூட்டி இருந்திருக்கு புரிஞ்சுக்கிறார். இதுக்கடுத்து அவர் தொடர்ந்து நம்ம ஹீரோடய பழக ஆரம்பிக்கிறார். நம்ம ஹீரோ ரொம்ப அன்பாக ஹீரோனை பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஃபேஷன் ஷோ நடக்கும்ல, அந்த இடத்துல ஹீரோனை ஒரு மாடலை கூட்டிப்போய் அவளை வச்சு தான் அந்த ட்ரெஸ்ஸை தயாரிக்கிறாரு. ஸோ அவளை வச்சு தயாரிக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா ஜெயிக்கும். ஸோ இதனாலே ஹீரோக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருக்குள்ள அப்படியே படிப்படியாக ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ நல்லா கேர்ஃபுல்லாக உட்காந்து ஒரு வேலையை பார்த்துருக்காரு.
அப்போ நம்ம ஏன் சாப்பிட்றதுக்காக அந்த டேபிள் உட்காருவா? அவ பாட்டு கத்தி எடுத்து பிரெட் விட்டுங்கிற பேர்ல டேபிள் ஆடிட்டு இருக்கா. நம்ம இருந்துச்சுன்னா சவுண்ட் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆவாரு. அதனால கோவத்தில் நம்ம ஏன் திட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஏன்னா சுச்சுவேஷன் புரியாம நான் என்னங்க பண்ணேன், நான் சும்மா சாப்பிட்டு தானே இருந்தேன். இதுல என்ன பிரச்சனை கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு போக போக டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அவ பக்கத்துல ஹீரோட தங்கச்சி இங்க பாருங்க அவருக்கு இது பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு வேலை கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறப்ப நம்ம அவர் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இல்லை ஷார்ட் டெம்பர் ஆவார்னு சொல்கிறப்ப அப்போ நம்ம ஹீரோக்கு விஷயம் புரிய வருது. ஸோ அப்போ நம்ம ஹீரோவை அவங்க பெருசாக டிஸ்டர்ப் பண்ண முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை ஒவ்வொரு இடமும் கூட்டி போகிறான். ஒரு இடத்துல ஃபேஷன் ஷோ நடக்கும். ஸோ நம்ம ஹீரோயினு இன்னொரு மாடலையும் வச்சு அந்த ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவா, பட் ஒரு பொண்ணு மட்டும் அந்த இதில் சொதப்பிடுவா. அதனால் ஹீரோக்கு அவர் ட்ரெஸ்ஸுக்கான அவார்ட் கிடைக்காது. இதனால் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். ஸோ நம்ம ஹீரோயின் தான் வந்து அவர் சமாதானப்படுத்துவார். ஸோ இதனாலே ஹீரோக்கு போக போக ஹீரோயின் மேலே ஒரு நல்ல மதிப்பு வரும். ஒரு நாள் ஹீரோ வளர்க்கும் போல அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துருப்பார். அப்போ நம்ம ஹீன் டீ கொடுக்கறதுக்காக ஹீரோ பக்கத்தில் வருவார். அவர் டேபிளில் டீ வைக்கிறப்ப இங்கே பாரு, என் டேபிள் எந்த ஒரு பொருள் வைக்கக்கூடாது, நான் பாட்டு தெரியாமல் டீயை தட்டி விட்டால் இந்த காஸ்ட்யூம் வேஸ்ட்டாக போயிடும், பெருசாக டீ எங்கேருந்து எடுப்போம்னு சொல்கிறப்ப இங்கேங்க நான் உங்களுக்கு தான் டீ கொண்டு வந்தேன், ஏன் கோப்பரையும் கேட்குறப்ப நான் சொல்கிறது புரிதல் இல்லையா, டீ இங்கேருந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம அந்த கோவத்துலேயே அங்கேருந்து கிளம்பி போகிறா. அதுக்கடுத்து இந்த வீட்டில் வேலை பக்கங்களாக இருப்பாங்களே அவங்க சமையலுக்காக காலம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இருந்து நானும் கூடாதுனு சொல்லிட்டு அந்த காட்டு பகுதிக்கு போவா. இவங்க ஒவ்வொரு காலம் எடுத்து வச்சிருக்கிறப்ப அந்த பாட்டு நல்லாவே சொல்லுவாங்க. இங்கே பாருமா காலன் ப்ரௌன் கலரில் இருக்கும், அந்த காலன் சாப்பிட முடியும், மஞ்சள் கலரில் ஷேடில் ஒரு காலன் இருக்கும், அதை எடுக்காத, அதை சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, நல்லதாக பார்த்துடுன்னு சொல்கிறப்ப நம்ம இன்னும் ஒன்றும் பார்த்துட்டு இருக்கா. இதுக்கடுத்து ஹீரோக்கு இன்னொரு வேலை வருது. இந்த மாதிரி பாலபுரான அந்த ஊரில் ஒரு பணக்கார லேடி இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு இருக்கும். ஸோ இப்போ தான் அவங்க ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் தைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஹீனை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போவான். நம்ம ஹீனு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோட்டிருந்து அந்த ட்ரெஸ் தைக்கிற கடை கற்றுட்டு இருப்பா. அண்ட் நம்ம ஹீரோக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குது. இப்போ இன்கேஸ் இவர் ட்ரெஸ் தைக்கிறாருன்னா இவருக்குன்னு சில சீக்கிரட் இருக்கும். இப்போ ஒருவேளை நம்ம ஹீனுக்கு அந்த ட்ரெஸ் தைக்கிறாருன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே ஆல்மண்ட் பிரிண்ட் பண்ணிப்பார். ஸோ இந்த சீக்ரெட் நம்ம ஹீரோக்கு மட்டும் தெரியும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் அந்த லேடிக்கு நம்ம ஹீரோ தைக்க போகிறாரு. பட் அந்த லேடி அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒன்றே புரியல. மேடம் எதுக்கு இப்போ அழுகிறன்னு கேட்குறப்ப, இல்லை நான் பார்க்க அழகாக இல்லையோ, மீடியா எல்லாருமே இன்னைக்கு வீடியோ எடுப்பாங்க, அவங்க மட்டும் அழகாக தெரிலனா எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குமே, எனக்கு இது வேணான்னு சொல்கிறப்ப, மேடம் நீங்கள் கஷ்டமே படாதீங்க, இந்த ட்ரெஸ் தைக்கிறது மூலிமா நீங்கள் சமாளதாக தருவீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுக்குறாரு. ஸோ இதுக்கடுத்து இவங்களும் மீடியா முன்னாடி அவங்க கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் அவங்க மனசுக்குள்ள ஒரு குற்றம் சிந்திட்டே இருக்குது. நமக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசில் போய் போய் கல்யாணம் பண்ணணுமா, மீடியாவில் தான் நம்மளோடய கழுவி ஊற்றுவாங்க. இந்த ஒரு வார்த்தத்திலே தான் அந்த இன்ட்ரிவ் கொடுத்து முடிக்கிறாங்க. அந்த இன்ட்ரிவ் முடித்தோடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. அதனால் செம்மையாக சரக்கடிச்சு அங்கேயே மட்டையிடுறாங்க. இதை நம்ம ஹீரோ ஹீரோ உட்காந்து பார்த்துருக்காங்க. இப்போ ஹீரோவோட ஹீரோனுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. இப்போ நம்ம அழகான பொருள் செஞ்சு கொடுக்குறோம், அந்த பொருள் டிசர்வ்டே இல்லாத ஒருத்தர் அந்த பொருள் வச்சு நமக்கு கோவம் வரும். அந்த மாதிரி ஹீரோனுக்கு இப்போ ஒரு கோவம் வருது. சார் அந்த பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் டிசர்வ்டே இல்லை, அங்கே பாருங்கள் குடிச்சிட்டு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கா, இவளுக்குலாம் நம்ம ட்ரெஸ் தச்சு கொடுக்கணுமா, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கா சரின்னு போடுது. உடனே வேக வேகமாக அந்த பொண்ணு ரூமுக்கு போகிறாங்க. அவங்க வேலைக்காரை கூப்பிட்டு நாங்கள் மேடம் பார்க்கணும், அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அது கழுத்து வச்சுன்னு சொல்கிறப்ப, இல்லைங்க மேடம் மட்டாயிட்டாங்க, இப்போ முடியாதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கோவமாறாரு. எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும், இல்லைன்னா எங்கேயிருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே ஆல்ம உள்ள போய் அந்த லேடிட்டு வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து வந்துடுறாங்க. இதுக்கடுத்து ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோக்கு போக போக ஹீரோயின் மேலே நல்ல எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வெறும் மாடலாக தான் இங்கே வந்தா, இப்போ இவளுக்கு இந்த ஆர்ட் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்கு. இதனால ஹீரோக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருது. இதுக்கடுத்து ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு இன்னொரு வேலை வருது. இந்த ஊரில் ஒரு பிரின்சஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் இருக்குது. ஸோ சாட்டர்டே நைட்டுக்குள்ளே அவங்களை தச்சு கொடுத்தாங்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ அவங்கள வச்சு அலுவலகம் எடுத்துக்கிறான். ஸோ இதுக்கடுத்து நைட்டு பகல்னு அந்த ட்ரெஸ்ஸை தச்சுட்டு இருக்கான். அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆசை வருது. அதனால் ஹீரோ தங்கச்சிட்டு போய், மேடம் நான் சாருக்கு ஒரு சர்ப்ரைஸ் தானே ஆசைப்பட்றேன், சார் எத்தனை நாளாக வெளியே சாப்பிட்றாரு, நான் அவருக்குன்னு தனியாக ஒரு டிஸ்ட்ரி டிப்ளான் இருக்கேன், நம்ம வீட்டில் அவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்களே அவங்கள ஒரு நைட் மட்டும் எங்கேயாவது வெளியே போக சொல்கிறீங்களா, நான் சாரை சர்ப்ரைஸ் பண்ணு சொல்கிறப்ப அந்த தங்கச்சி சரின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நைட்டு வெளியே போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே வராரு. பார்த்தா வீட்டுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. ஹே எல்லோரும் எங்கே போனீங்க, யாருமே வீட்டிலாம் கேட்குறப்ப நம்ம ஹீரோ மட்டும் வரா, பார்த்து நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வருவா, என்ன ஆல்மா நீ மட்டும் தான் இருக்க, என் தங்கச்சி யாரும் காணேன் சொல்கிறப்ப எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுவா சார், எல்லாரையுமே நான் தான் வெளியில் அனுப்புனேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தானே ஆசையாக இருந்துச்சு, நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்களே, உங்களுக்காக வகை வகையாக நான் சமைச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் அங்கே போய் சாப்பிட போகிறான். பார்த்து அங்கே இருக்கிறது எல்லாமே வெஜிடபிள் ரிலேட்டடான ஃபுட்டாக தான் இருக்கும். நம்ம ஹீரோக்கு இந்த ஃபுட்டெலாம் பிடிக்கவே பிடிக்காது. பட் ஹீரோனுக்காக வேண்டாம் இருப்பா அந்த ஃபுட்டை
சாப்பிட்டுட்டுருக்கேன், நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ பிடிக்காம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக கேட்டா, எங்கே உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா எதுவுமே சொல்லுன்னு சொல்கிறப்ப, ஆமாம் இந்த சாப்பாட்டுக்கு ஒரு கேடு, நான் என்னைக்காக இந்த ஃபுட்டை சாப்பிட்ருக்கேன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷை வேற என்னையும் உப்பி வச்சுருக்கேன், இதனால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீ எதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறங்கிற போல உயிர் வாங்கிட்டு இருக்க, இங்கேருந்து போகணும், நான் மாரி ஆசை திட்ட ஆரம்பிக்காது, இதை பார்த்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே உங்களை சர்ப்ரைஸ் பண்ண தான் நினச்சேன், எப்படி திட்டுன்னு கேட்குறப்ப, நம்ம வீரருக்கு போக போக இந்த ஷார்ட் டெம்பர் அதிகமாகிட்டே இருக்குது, இவர் எப்போலாம் ஷார்ட் டெம்பர் ஆறாரோ அப்போலாம் தங்கச்சனை கட்டுப்படுத்துவாங்க, பட் இப்போ அவங்க வேறு கூட இல்லை, அதனால் நம்ம வீர் ரொம்ப கோவத்தில் என்னோ பேச ஆரம்பிக்கிறாரு, ஆமாம் நீ எப்படி ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்த, என்னை கொள்றதுக்கு வந்தியா, இந்த மாதிரி காய்கறியே சமைச்சு போட்டு என்னை கொள்றதுதான் நீங்கள் வந்திருக்க, என்னை பழிவாங்க யாரும் அனுப்புனாங்களா சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் போட்டு வாய்க்கு வந்த மாதிரி வளர ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறா, இவ்வளோ பதில் திட்டுட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடறாங்க. நைட் ரெண்டுத்துக்குள்ள பெரிய சண்டையே போயிருக்கோம், நம்ம இரவு அந்த ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் போய் படுத்துங்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலாகுது, ஹீன் செமகோத்தில் இருக்கா, ஹீரோ எப்படியே பழிவாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு ஐடியா வருது. அன்னி கூட காட்டுக்கு போகிறப்ப ஒரு காலன் பார்த்துருப்பால, அந்த பாடு கூட சொல்லியிருப்பாங்களே, மஞ்சள் ஷேடுக்கிற காலன் எடுக்கக்கூடாது, அதை சாப்பிட்டோம்னா உடம்பு கொத்துக்காது சொல்லியிருப்பாங்களே, அதே ஹீரோக்கு சமைச்சதுன்னு ஆசைப்பட்றா. ஸோ அதை அப்படி அரைச்சி ஹீரோக்கு ஒரு டீ போட்டு கொடுக்குறா, அதை குடிச்சிட்டு நம்ம ஹீரோவும் நல்லா படுத்துங்கிறாரு. அடுத்த நாள் சனிக்கிழமை, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவர் ட்ரெஸ்ஸை கொடுத்தே ஆகணும், பட் அடுத்த நாள் காலை எழுந்திக்கிறப்ப அவருக்கு உடம்பே சரியில்லாத மாதிரி இருக்குது, தட்டு தட்டு மாதிரி தான் அந்த ஹாலுக்கு வராரு. சுற்றி இருக்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணுங்க இருப்பாங்க, இவர் ட்ரெஸ்ஸை தைக்கலான்னு போகிறப்ப சடனாக அவருக்கு மயக்கம் வந்துடுது, மயக்கம் போகிறவர் கரெக்டாக ட்ரெஸ் மேலே போட்டுறாரு, அதனால் ட்ரெஸ்ஸு லைட்டாக கிழிஞ்சிருது. இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை ஒட்டு போட்டில் மகாராணி கொடுக்கவே முடியாது. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்தோன்னே எல்லோரும் அவர் தூக்கி பெட்டில் வச்சுறாங்க, அவருக்கு நல்லா வேர் தூத்தி காய்ச்சல் அந்த மாதிரி இருக்காரு. இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண தெரில, ஏன்னா நைட்டுக்குள்ளே ட்ரெஸ்ஸை கொடுத்தே ஆகணும், என்ன பண்ண இருக்கிறப்ப நம்ம என்ன ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறா, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்ப்போம், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால ட்ரெஸ் தைக்க முடியும், எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த ட்ரெஸ்ஸை தச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கூட சேர்ந்து தச்சுட்டு இருக்கா, ஏன்னா ஹீரோ கிட்டேருந்து இவன் வித்தியை கற்று வச்சிருப்பா. அந்த மாதிரி தச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, பிரித்து பார்த்தா நம்ம இருந்து எப்பவுமே சீக்கிரட்டாக உள்ளூர் வேலை வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ல வச்சிருப்பாரு. ஸோ இதை பார்க்க நம்ம ஹீரோனுக்கு அப்போ தான் விஷயமே தெரிய வந்திருக்கும். ஸோ ஹீரோ எப்போலாம் ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கிறாரோ அந்த ட்ரெஸ்ஸு போகிறவங்க மத்தியில் ஒரு வார்த்தை எழுதி வைப்பாருன்னு. ஸோ இதை நம்மளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறா. அண்ட் நைட்டு ஃபுல்லாக இவர் தான் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிறா. நம்ம இரு செம்மையாக உடம்பு சொல்லாமல் போயிருக்கோம், இவரோட கண்ணுக்கு இறந்து போன அவங்க அம்மாவில் தெரிவாங்க. ஆக்சுவலாக இவர் மாதிரி ஷார்ட் டெம்பர் ஆகிறது காரணமே இவங்க அம்மா இறந்து போனது தான். அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் தான் இவர் இந்த மாதிரி அடிக்கடி கோவமே பட்டிருப்பாரு. இப்போ உங்கள் அம்மா கரெக்டாக வாசல் நிற்கிற மாதிரி இருக்கிறப்ப இவர் கனவுலே பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா தினம் நைட்டு உங்கள் குரல் கேட்டே இருக்கு, எப்போ எங்கூட வருவேன் சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக கதவு திறந்து நம்ம ஹீரோ அங்கே வரா. நம்ம ஹீரோனை பார்க்குறப்ப அவர்களோட அம்மாவே பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் அவர் குணமாற வரைக்குமே இவ தான் கூட வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறா. அண்ட் கரெக்டான நேரத்துக்கு அந்த ட்ரெஸ்ஸை டெலிவரி பண்ணியிருப்பார். இதனால் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். இப்போ அடுத்த நாள் காலாகுது, அவருக்கு உடம்பு சரியாயிருது, அவரை காலை மெதுவாக எழுந்து போய் நம்ம ஹீங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப் பார்ட்னர் தான் நல்லாருக்குன்னு தோணுது, நீ என்னை கல்யாணம் பண்ணி கேட்குறப்ப நம்ம எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இவ தான் பழி வாங்குறதுக்கு நம்ம இருக்க அந்த காலனை அரைச்சி கொடுத்துருப்பா, பட் அது தெரியும் இவர் கல்யாணம் பண்ணுறதாவது கேட்குறாரு, பட் நம்ம ஹீனுக்கு உண்மையாகவே அந்த ஆள் ரொம்ப பிடிக்கும், அவர் மேலே கோபத்தை தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பா, அதனால் ரொம்ப பிடிச்சி போய் இவ்வளோ சேன்னு சொல்கிறா. அடுத்த சீனை ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேர் ரொம்ப ஜாலியாக ஹனிமூன் போகிறாங்க. அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக போகுது. என்னதான் ஒரு கப்புள் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக சண்டை சச்சரவு வரதான் செய்யும். அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு ஈனு கடையில் சண்டை வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஹீரோ அவர் தங்கச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே ஹீரோ இந்த மாதிரி கோவப்பட்டால் அவங்க தங்கச்சியோட கூல் பண்ணுவாங்க, பட் இன்றைக்கி ஹீரோ அவர் தங்கச்சிட்டே கோவப்பட்டு பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீன் பார்த்துட்டே இருக்கா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கா. ஹீரோ எப்போ நல்லா இருக்காரோ அப்போ தான் அவர் மாத்திரம் மாதிரி எழுதி விழுந்துட்டுருக்காரு. அவருக்கு எப்போ உடம்பு சரியில்லாமல் போதோ அப்போ அவர் நம்மளை நம்பியிருக்காரு. நம்ம எவ்வளோ பாசம் கட்டுறோமோ அதுக்கேற்ற வாழ்ந்துட்டுருக்கன்னு புரியுது. அதனால் திரும்பவும் ஹீரோவை உடம்பு சரியில்லாமல் ஆக்க பார்க்குறா. ஹீரோ தனி கிச்சனுக்கு கூட்டி போய் ஹீரோக்காக ஆம்பிள் சமைச்சு கொடுத்துட்ருக்கா, பட் அதுக்குள்ளே தெரியாதனமாக அந்த காலனையும் கலந்துட்டுருக்கா. அது ஹீரோ கிட்ட கொடுக்குறப்ப இவ உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்றா. இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போல்லாம் நார்மலாக இருக்கீங்களோ அப்போ மற்றவங்களும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க,
ஒருத்தவங்க மேலே அன்பு காட்டினாலும் நீங்கள் கோபம் தான் படுறீங்க. பட் நீங்கள் உடம்பு சொல்லாமல் போனால் தான் மற்றவங்க அன்பு உங்களுக்கு புரிய வருது. அதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் வந்து அந்த காலெலாம் கொடுத்தேன், அதனால் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு உடம்பு சொல்லாமல் போயிருக்கோம். இப்போ கூட அதே காலான தான் இதில் கலந்துருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஹீன் ஊட்டி வர்றா. இதை நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கே புரியுது நம்ம எப்போ நார்மலாக இருக்கமோ மற்றவங்களுக்கு கோவப்படுறோம். இந்த உடம்பு சொல்லாமல் கரெக்டு தான் சொல்லிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்ல பாருங்க, அதான் இந்த மூவியில் செம டைலாக். சீக்கிரம் எனக்கு ஒரு முத்தம் கொடு, உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்குள்ள எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரனும் முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஈரோ உடம்பு சரியில்லாமல் போயிருது. நம்ம ஈரன் தாங்குன்னு தாங்குகிற அளவுக்கு நம்ம ஈரோ நல்லா பார்த்துக்கிறா. நம்ம ஈரோக்கும் அப்போ தான் ஒரு உண்மையான அன்புனா என்னென்னே தெரிய வருது. இவங்க ஃபஸ்ட் டைம் ஹானிமூன் போகிறப்ப அவங்க சந்தோஷம் வந்துருக்க மாட்டாங்க, ஏன்னா ரெண்டு வயதுக்குள்ளே சண்டை வந்துட்டே இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை அவ்வளோ லவ் பண்ணுறாரு. ரெண்டு வயதுக்குள்ள நிறைய கனவுகள்லாம் போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரியும் இவங்க காலகாலம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறாங்க. இதோடைய பேண்டம் த்ரெட்டுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு அன்யூஷுவல் ரொமான்ஸ் மூவி. இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த படத்தோட ஹீரோ கேட்ட மாதிரி தான் நம்மளால வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மக்கிட்ட யார் அவ்வளோக்கு அதுவும் அன்பு காட்டுறாங்களோ அவங்க மேலே நம்ம கோவப்படுவோம். அண்ட் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போ தான் அவங்க எந்த அளவுக்கு நம்மளை அன்பு காட்டியிருக்காங்கன்னு அந்த விஷயம் நமக்கு புரிய வரும். அது ரொம்ப அழகாக இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி டைரக்டர் பால் தாமஸ் ஆண்டர்சனோட டைரக்ஷனில் வந்த மூணு படங்கள் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் மற்ற மூணு கதையும் கேளுங்க. அந்த படங்களுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய ஆஸ்கரமான படங்களாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் தப்புன்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான ஒரு இம்ப்ரெஸிங். பை கைஸ்.